சீனாவின் அழுத்தம் காரணமாக இரண்டு பெரிய எண்ணெய் நிறுவனங்களுடன் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை வியட்நாம் முறித்துக் கொண்டது. இதனால் அந்த நாட்டுக்கு $1 பில்லியன் அளவிற்கு இழப்பு ஏற்பட்டுள்ளது. தென்சீன கடல் பகுதியில் எண்ணெய் எடுப்பதை தற்போதைக்கு வியட்நாம் நிறுத்திக் கொண்டுள்ளது. தென்சீன கடல் பகுதியில் வியட்நாம் அரசுக்கு சொந்தமான வியட்நாம் பெட்ரோ என்கிற பெயரில் எண்ணெய் கிணறுகள் உள்ளன. இதில் இருந்து எடுக்கப்படும் எண்ணெய்களை ஸ்பெயினில் இருக்கும் ரெப்சோல் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் இருக்கும் முபாத்தலா நிறுவனங்களுக்கு கொடுக்கப்படும் ஒப்பந்தம் செய்து இருந்தது. இந்த ஒப்பந்தம் ரத்தாகி இருப்பதை ரெப்சோல் நிறுவனம் வெளியிட்டுள்ளது. தென்சீன கடல் பகுதியில் தற்போது பெரிய அளவில் சீனா அமெரிக்கா இடையே பனிப்போர் நடந்து வருகிறது. இரண்டு நாடுகளின் போர்க்கப்பல்களும் உளவுக் கப்பல்களும் அந்த பகுதியில் ரோந்து வருகின்றன. இந்த பகுதியில் எண்ணெய் எடுத்துக் கொண்டிருந்த ரஷ்ய நிறுவனத்திற்கும் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இதுவரை இல்லாத அளவிற்கு தென்சீன கடல் பகுதியில் தற்போது எண்ணெய் நிறுவனங்களின் மீது அழுத்தம் அதிகரித்து இருப்பதாக செய்திகள் வெளியாகி உள்ளன. வியட்நாமுக்கு வெளியே பெரிய அளவில் பொருளாதாரத்தை கொடுத்து வந்தது ரெப்சோல் எண்ணெய் நிறுவனம். இதற்கு தென்சீன கடல் பகுதியில் 13 எண்ணெய் கிணறுகள் உள்ளன. தென்சீன கடலில் வியட்நாம் உரிமை கோரும் பகுதியில் இருந்து சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் இந்த எண்ணெய் கிணறுகள் அமைந்துள்ளன. ஆனால் 1984 சீனா ஏற்படுத்திக் கொண்ட வரைபடத்திற்குள் இந்த எண்ணெய் கிணறுகள் வருகின்றன. தென்சீன கடல் பகுதியில் 9 கோடுகள் கொண்ட யூ வடிவத்தை சீனா ஏற்படுத்திக் கொண்டது. தற்போது இந்த தடையால் எண்ணெய் நிறுவனங்களிடம் வாங்கியிருந்த பணத்திற்கு இழப்பீடு கொடுக்க வேண்டியதாகிவிட்டது. அதற்காக $1 பில்லியன் வியட்நாம் கொடுத்து இருப்பதாக கூறப்படுகிறது. இது அந்த நாட்டுக்கு மிகப்பெரிய இழப்பாக மாறியுள்ளது. இதற்கு முன்பும் சீனா இதே போன்ற தடைகளை வியட்நாமுக்கு ஏற்படுத்தியுள்ளது. மேற்கத்திய நாடுகளைப் போலவே ரஷ்யாவிடமும் இந்த விஷயத்தில் சீனா கவனத்துடன் நடந்து கொள்ள விரும்புகிறது. ரஷ்யாவுக்கும் இந்த பகுதியில் மறுப்பு தெரிவித்தே வந்துள்ளது. சமீப காலமாக தென்சீன கடலில் தன்னுடைய ஆதிக்கத்தை சீனா அதிகரித்தே வந்திருக்கிறது. எண்ணெய் வளங்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முயற்சித்துள்ளது. இதை அமெரிக்கா கடுமையாக எதிர்க்கிறது. இந்த விஷயத்தில் வியட்நாமுக்கு ஆதரவாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மைக் பாம்பியோ சமீபத்தில் எச்சரிக்கை விடுத்தியிருந்தார். தென்சீன கடல் பகுதியில் அடுத்தவர்களின் எண்ணெய் வளத்தை சீனா அபகரிப்பதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். சீனாவின் இந்த செயல் சட்டத்திற்கு புறமானது என்றும் கூறியிருந்தார். வியட்நாம் போன்ற நாடுகளுக்கு அவர்களுடைய எண்ணெய் வளங்களை காப்பாற்றிக் கொள்ள அமெரிக்கா துணை நிற்கும் என்றும் மைக் பாம்பியோ கூறியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.